ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா சற்று முன் மாலையில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறுவதன் காரணமாக 9 மாவட்டங்களில் 3 ஆண்டாக ஒரே இடத்தில் பணியாற்றும் ஊழியர்களை இடமாற்றம் செய்ய பட்டியல் தயாரிக்கும் பணி நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு 6% அகவிலைப்படி DA உயர்வு வழங்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் அறிவித்துள்ளார். கலப்பட டீசல் விற்பனை செய்தால் குண்டர் சட்டம் பாயும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது. டீசல் விலையை குறைப்பதன் தொடர்பாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் டீசல் அதிகம் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து துறைக்கும் மானியம் கூடுதலாக வழங்க முடிவு செய்திருப்பதாகவும், மீனவர்களுக்கு கூடுதலாக டீசல் மானியம் வழங்க முடிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் செப்டம்பர் 21 பதிலாக செப்டம்பர் 13 நிறைவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3 ராஜ்யசபா இடங்களில் காலியாக உள்ள நிலையில் 1 இடத்தில் செப்டம்பர் 13 தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை பணிகள் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று மெட்ரிகுலேஷன் பள்ளி இயக்குநகரம் தெரிவித்துள்ளது. நடிகர் சூர்யா அவர்கள் 3 கோடியே 11 லட்சம் ரூபாய்க்கு வரிவிலக்கு கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது. வயதானவர் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு பதில் யார் வேணாலும் ரேஷன் பொருட்கள் பெறலாம் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் ரேஷன் கடைக்கு செல்ல முடியாதவர்கள் கடிதம் அளித்தால் அவருக்கு பதில் வேறொருவர் கைரேகை வைத்து பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. கைதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் கட்டிடங்கள் இடைந்து விழுந்ததில் 1400 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. டீசல் விலை உயர்வால் போர்வெல் வாகன உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக 2000 தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் 50 இடங்களை தேர்வு செய்து அதில் தற்போது 46 இடங்களில் வைஃபை ஸ்மார்ட் கம்பங்கள் நடப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரை, அசோக் பில்லர், நடேசன் பூங்கா, டி நகர் உள்ளிட்ட 46 இடங்களில் வைஃபை கம்பங்கள் நடப்பட்டுள்ளது. நடப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் கம்பங்கள் மூலம் 30 நிமிடங்களுக்கு இலவச வைஃபை தொடர்பை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமையல் கேஸின் விலை 850 ரூபாயிலிருந்து 875.50 பைசாவாக இன்று விலை உயர்ந்துள்ளது. பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்கள் மீதான சுங்கவரி குறைக்கப்பட மாட்டாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 35664 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 68.60 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.